வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கல்ஃப் தமிழா. இது கத்தாருக்கான குட்டி குட்டி செய்திகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து கத்தாரில் ஒரு பெரிய ஹோட்டல் இல்லாட்டினா பெரிய பெரிய இடத்துல போயிட்டு டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கான நியூஸ் தான். கத்தாரில் கடந்த சில வருஷமாகவே பார்த்தீங்கன்னா, டூரிசத்தை வந்து அதிக அளவில் வந்து மக்களை ஈடுபட வைக்கிறதுக்காக வந்து ஷாப் கத்தார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபடி இந்த வருஷமும் ஷாப் கத்தார் 2021ங்கிற கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகி கடந்த சில வாரங்களாக போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து மெயினான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் வந்து நம்ம பெரிய பெரிய பிராண்ட் பொருட்கள் இல்லாட்டினா வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், அங்கே ஏதாச்சும் வந்து டிக்கெட் ரேட்ஸ் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த பீரியடில் வந்து ஆஃபர்ஸ் வந்து அதிக அளவில் தருவாங்க. சில இடத்துக்கு ஏன் 75% டிஸ்கவுண்ட் கூட தருவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் கேம்பெயினும் வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. இதை மேலும் வந்து சுவாரஸ்யமாக்குறதுக்காக கத்தார் டூரிசம் வந்து பல்வேறு பிரைவேட் ஹோட்டல்களோட இணைந்து இப்போ புதிய ஆஃபர்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து என்னதுன்னா, அல் அசிசியா போட்டிக் ஹோட்டல், அல் மதினா சூட், அல் மன்சூர் சூட், அல் மெஸ்லியா ரிசார்ட் அண்ட் ஸ்பா, இது மாதிரி வந்து பல்வேறு முன்னணி ஹோட்டல்களில் வந்து இதுக்கான டைப் வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-star ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்கும். அண்ட் பெரிய பெரிய ஹோட்டலில் எல்லாத்துலேயுமே வந்து 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லாட்டினா 2 nights நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா 1 night ஃப்ரீ. இது மாதிரி பல்வேறு ப்ரொமோஷனல் ஆஃபரை வந்து இவங்கெல்லாம் தந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க இன்ஹவுஸ் அக்சஸ் ஆன ஜிம் இல்லாட்டினா ஸ்விம்மிங் பூல் இல்லாட்டினா வந்து ஸ்பா, இது மாதிரி பல்வேறு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பல்வேறு கன்செஷன் மற்றும் டிஸ்கவுண்ட் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களோட ஃபுல் எஃபர்ட் வந்து போடாமல் ஒரு 50% ஆஃபர் இல்லாட்டா 75% ஆஃபரில் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் பிளான் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டில் போயிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, கத்தாரோட எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து அவசரகாலமாக ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு குறிப்பிட்ட பாடத்தை வந்து பள்ளி புத்தகத்திலேருந்து நீக்கும்படி அறிவிச்சிருக்காங்க. இது வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா, அதாவது தனியார் பள்ளிகளோட 10ஆம் வகுப்பு புத்தகம் இருக்குல்ல, அதில் ஒரு சப்ஜெக்டில் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு எதிராக வந்து சில கருத்துக்கள் சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வன்முறை கலந்ததாகவும் அந்த பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10ஆம் வகுப்பு மாணவரோட பெற்றோர் வந்து இதற்காக கம்ப்ளைண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை எதிர்த்து எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி வந்து இந்த கேஸை வந்து விசாரித்தாங்க. அதில் வந்து அது கூறப்பட்டிருக்கிறது வந்து உண்மைன்னு கருதுனால அவசரமாக மீட்டிங் போட்டுட்டு அந்த பர்டிகுலர் வந்து பாடத்தை வந்து பள்ளி புத்தகத்திலேருந்து நீக்கும்படி உத்தரவிட்டிருக்காங்க. நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது. கத்தார் மட்டும் இல்லாமல் பல அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து நேரடியாக சன்லைட்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கும். அப்படி கத்தார்லேயும் இருந்த சட்டம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ செப்டம்பர் 15ஆம் தேதி முடிஞ்ச நிலையில் இந்த சட்டமானது முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து அந்தந்த கம்பெனி வந்து எந்த மாதிரிலாம் ஒர்க்கர்ஸை வந்து வேலைக்கு வாங்கலாம், டைமிங்கை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிர்வாக மேம்பாடு மற்றும் தொழிலாளர்களுக்கான அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விதியை மீறின கம்பெனிங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 338 இருக்கு. இவங்க அனைவர்கள் மீதும் பார்த்தீங்கன்னா சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரிய அபராதம் மற்றும் சில நிறுவனங்கள் மீது தற்காலிக தடையும் விதிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கொரோனா நியூஸ் தான். கடந்த 24 மணி நேரத்தில் புதுசாக கொரோனானால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 133 இருக்கு. இதுவே குணமடைஞ்சு வீடு திரும்பவங்களோட எண்ணிக்கை 195 இருக்கு. அண்ட் இறந்தவங்களோட எண்ணிக்கை 0 இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தற்போதைய நிலையில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு ஆக்டிவாக இருக்கவங்களோட மொத்த எண்ணிக்கை 1766 இருக்கு. இதுவே இதுவரைக்கும் மொத்தமாக கத்தாரில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 235187. அதே சமயத்தில் குணமடைஞ்சவங்களோட மொத்த எண்ணிக்கை வந்து 232817. அண்ட் இறந்தவங்களோட எண்ணிக்கை 604 இருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சகம் அதுல அறிவிச்சிருக்காங்க. கொரோனா நியூஸ் இந்த மாதிரி இருக்கும்போது கொரோனாவுக்கு எதிரான விதிமீறினங்களோட எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி குறையாத வண்ணம் தான் இருந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி கடந்த 24 மணி நேரத்தில் விதியை மீறினவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 119 இருக்கு. அவர்கள் மீது வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகமும் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 106 நபர்கள் வந்து பொது இடத்துல வந்து மாஸ்க் போடலைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 11 நபர்கள் வந்து பொது இடத்துல வந்து சோசியல் டிஸ்டன்ஸான பிசிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மீதம் இருக்கும் 2 நபர்கள் பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் விதிமீறல்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமைச்சகம் விளக்கமளிச்சிருக்காங்க.
அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன விளையாட்டு சம்பந்தமான நியூஸ் தான். நேத்து தான் நம்மளோட சேனல்ல பார்த்திருந்தோம், ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து கத்தார்ல நடைபெற்று இருக்கு. இதுல இந்தியாவும் வந்து பங்கு பெற்றிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட நட்சத்திர வீரரான பங்கஜ் மற்றும் ஒரு வீரருக்கும் இந்தியன் எம்பசி வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம சேனல் வழியாவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தோம். இந்த நிலைமையில இன்னைக்கு நடந்த பைனல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஈரானியன் வீரர் கூட கடுமையா போட்டி போட்டு நம்மளோட பங்கஜ் அத்வானி அவர்கள் வந்து வென்றிருக்காரு, முதலிடத்தையும் பிடிச்சிருக்காரு. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெற்றி பெற்ற வீரர் வந்து நம்மளோட கத்தாருக்கான இந்திய தூதரான டாக்டர் தீபக் மிட்டல் மற்றும் அவர்களோட அணியினர் வந்து நேர்ல சந்திச்சு தங்களோட பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. கத்தார்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் கத்தார் வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டான நாடு, அங்க வந்து போதைப் பொருளை யூஸ் பண்ணா எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு. பட் நம்மளும் பாத்தீங்கன்னா அடிக்கடி நியூஸ கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கும், இங்க வந்து போதைப் பொருள் மாட்டுச்சு, அதாவது ஏர்போர்ட்ல மாட்டுச்சு, இல்லாட்டினா வந்து ஷிப்யார்ட்ல மாட்டுச்சு, இது மாதிரி பல்வேறு விதத்துல வந்து கடத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே தான் இருக்கும். இவ்வளவு பெரிய தண்டனை இருந்து கூட பாத்தீங்கன்னா திருடர்களும் பாத்தீங்கன்னா புதிய புதிய வழியில வந்து கடத்தல் முயற்சியில ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. அதை எதிர்த்து கத்தாரோட கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் திறமையா கண்டுபிடிச்சு அதை வெளியிட்டுட்டே தான் இருக்காங்க. இப்போ அதுல ஒரு வகையா வந்து வெஜிடபிளை வந்து ஏத்திட்டு வந்த ஷிப்மெண்ட்ல இருக்க சுத்தி வச்சிருக்க கட்டை, அதாவது கட்டையை வச்சிருப்பாங்க, அந்த கட்டைக்குள்ள வந்து காய்கறி எல்லாம் லோட் பண்ணிட்டு எடுத்துட்டு வருவாங்க, அதை வந்து பேலட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பேலட்டோட கட்டைக்கு நடுவில் பாத்தீங்கன்னா மறைச்சு வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 81 கிலோ மதிப்பிலான அந்த ஹஸ்கிஸ் வகையிலான போதைப் பொருள் வந்து கடத்த முடிஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து மறுபடியும் ஸ்கேனிங்கின் போது பிடிபட்டதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அது மட்டும் இல்லாம இது வந்து எப்படி கடத்திட்டு வந்தாங்க, அது வந்து எப்படி பிடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு முழு வீடியோவையும் பாத்தீங்கன்னா நம்மளோட கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காப்பிரைட்ஸ் பிரச்சனைனால என்னால யூடியூப்ல அதை போட முடியல, பட் ஆனா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வீடியோ யாராச்சும் பார்க்கணும்னா லிங்க்ல போயிட்டு மறக்காம பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன டிராபிக் அப்டேட் தான். வருகின்ற சண்டேல இருந்து தொடர்ச்சியா ஒரு 25 நாளைக்கு வந்து மியூசியம் ரவுண்டபாட்ல இருந்து மியூசியம் பார்க் ரவுண்டபாட் வரைக்கும் உள்ள இடமானது ரெண்டு சைடுமே வந்து தற்காலிகமா க்ளோஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு ஆஸ்பெல் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் டோஹா அண்ட் கார்னிஷ் பியூட்டிபிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்து நடைபெறதா சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல வந்து அதை சுத்தி இருக்க ஏரியால எல்லாமே வந்து அதிகபட்சமா 50 கிலோமீட்டர் வேகம் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கார் ஓட்டுறாங்களோ இல்லாட்டினா மற்ற வெஹிக்கிள் ஏதாச்சும் ஓட்டுறாங்களோ இந்த பக்கத்தில் போகும்போது இது புது டிராஃபிக் அப்டேட்டாக இருக்கு. ஸோ ஸ்பீட் லிமிட்டை வந்து 50 கிலோமீட்டருங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதை விட அதிகமாக போயிட்டு தேவையில்லாத ஃபைனுக்கு உள்ளாகிறாதீங்க. கத்தாரோட வானிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே இந்த வார இறுதி நாட்களில் வந்து அதிகப்படியான ஈரப்பதம் வந்து நைட் நேரத்தில் இருக்கும்னு சொல்லிட்டோம், காலை நேரத்தில் வந்து மிதமான வெயில் மற்றும் சில இடத்துல வந்து அதிகப்படியான வெயில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டும் கத்தாரோட வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவிச்சிருக்காங்க. இதன் காரணத்தினால டெம்பரேச்சர்ல வந்து ஒரு அதிகப்படியான ஃப்ளக்சுவேஷன் இருக்கு, குறைந்தபட்சம் வந்து 29 டிகிரி முதல்ல 49 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் கடற்கரைகளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான அலைகள், அதாவது அதிக உயரத்தில் அலைகள் எழும்புவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால கடற்கரைகளுக்கு வந்து வார இறுதி நாட்களில் வந்து குழந்தைங்களோட செல்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கான கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் 22 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட் வந்து 204 கத்தர் ரீதியாலா இருக்கு. இதுவே 24 கேரட் கோல்டோட ரேட் 1 கிராமுக்கு 216 கத்தர் ரீதியாலா இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 1 கத்தர் ரீதியாலோட மதிப்பு பாத்தீங்கன்னா 54.62036 ஸ்ரீலங்கன் ரூபாயா இருக்கு. இதுவே இந்திய ரூபாய்க்கு நிகரான மதிப்பு பாத்தீங்கன்னா 19.93314 இந்திய ரூபாயா இருக்கு. ஓகே நண்பர்களே, இன்னைக்கான நியூஸ் வந்து பிடிச்சிருக்கோம்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதை மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு நியூஸ்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.